हेलो फ्रेंड्स इतना वीडियो पाकपो अब पाती जूले टू 2020 हिंदू न्यूस पेपर न्यूस अनालिसिस पाकपो डाउटा की डिस्क्रिप्शन ये टेलीग्राम ग्रूप लिंक जॉइन पड़ो अंड यूपीएससी करंट अफेयर्स रिलेटेड डाउट्स अगर केल अंड मरकाम चैनल के सब्सक्राइब पड़ो एक्चुअली इतना उम्मीद डेली वो पड़ी अब पाती ओवरऑल हिंदू न्यूस पेपर वे क्लास एड़पो ओके वो अंधान इतमें कॉपीराइट्स इश्यू सो नम्म हिंदू न्यूस पेपर अब वो यूट्यूब अपलोड पड़नुमा इल्लैयान्नु वो ना उन्ना ना चिन्ना चिन्ना आर्टिकल नमक देवयो मट्टुम पड़ी अब पाती पर्टिकुलर पीडीएफ ना क्रियेट पड़ी ओके पर्टिकुलर पीडीएफ इत वो अब अंत डिस्क्रिप्शन टेलीग्राम ग्रूप लिंक जॉइन पड़ो अंड फोन नंबर को टेलीग्राम लिंक वर्क आगे अब फोन नंबर मूलमूँ मेसेज टेलीग्राम ना उ ग्रूप आड पड़े ओके पीडीएफ अब पाती आर्टिकल अंड आर्टिकल के ना नोट्स कोटे ना आलरे उल्के नोट्स अब सर्च पड़ी एवं पॉइंट्स वो ओके पड़ी अब नोट्स एड़कलाम அது ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வெப்சைட் நேம் மட்டும் இதல மென்ஷன் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ இந்த PDF உங்ககிட்ட இருந்துச்சு அப்படினா நீங்க இந்த வெப்சைட் நேம் இத கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த வெப்சைட்டுக்குள்ள போகும் சோ அதல போய்ட்டு நீங்க உங்களுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்துக்கலாம் சோ எந்தெந்த வெப்சைட் பெட்டரா இருக்கோ அந்த பர்టిక్యులர் ஆர்டிகிளுக்கு எந்தெந்த வெப்சைட் பெட்டரா இருக்கோ நான் அந்த வெப்சைட்ஸ் மட்டும் தான் எடுத்து கொடுத்துர்க்கேன் ஓகேங்களா சோ அதனால உங்களுக்கு அந்த வெப்சைட்ஸ் கிளிக் பண்ணி உள்ள போகணும் அப்படினு ஆசைப்பட்டீங்க அப்படினா குரூப்ல இந்த PDF வந்து அப்லோட் பண்ணுவேன் சோ அத யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சோ இந்த PDF மூலமா நீங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கு முடியாது ஏனா அவ்வளவு கிளாரிட்டி இருக்காது ஆனா வந்து என்னன்னா நீங்க ஜஸ்ட் வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க பேப்பர் படிக்கிறது அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் பேப்பர் படிச்சு அத வந்து நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பட் இருந்தாலும் வந்து என்னன்னா இப்ப பேப்பர் என்னால ஃபுல்லா கொடுக்க முடியாது அப்படிங்கற பட்சத்துல நான் இப்படி கொடுத்துக்கிறேன் எனிவே நீங்க நியூஸ் பேப்பர் கையில வச்சிருந்தீங்கன்னா பேப்பரை படிச்சிட்டு இந்த வெப்சைட் குள்ள போய் பாருங்க உங்களுக்கு தேவையான நோட்ஸ் அப்படிங்கறது கிடைக்கும் ஓகேங்களா சோ இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோ オリジナル நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படினா இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பத்தி நிறைய பார்த்தாச்சு சோ அதனால வந்து நான் அந்த பர்టిక్యులர் ஆர்டிகல் வந்து ஸ்கிப் பண்றேன் இதுக்கு அடுத்து இன்னொரு ஆர்டிகல் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா மோடி குயிட்ஸ் சைனீஸ் சோஷியல் மீடியா சைட் அப்படினு சொல்லி கொடுத்துருக்கும் அந்த சோஷியல் மீடியா சைட் பேர் வந்து வெய்போ அப்படினு சொல்லி கொடுத்துருக்கும் சோ இதுல நமக்கு பர்టిక్యులரா எதுவும் யூஸ் ஆகற மாதிரி கிடையாது எனிவே டிப்ளோமேடிக் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நமக்கு இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் தான் பேச போறோம் சோ அதனால இந்த பர்టిక్యులர் ஆர்டிகல் நமக்கு தேவை இல்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா GST ரெவென்யூஸ் பிளஞ்ச் 41% இன் ஃபர்ஸ்ட் குவார்டர் அதாவது GST ரெவென்யூ அப்படிங்கறத நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படினா இந்த பர்టిక్యులர் ரெவென்யூ रिलेटेड விஷயங்கள் எதையுமே மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்ல ஓகேங்களா சோ இந்த பர்టిక్యులர் GST பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா சோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்னன்னா மேபி இந்த ஜிஎஸ்டி வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டுக்குள்ள வந்துச்சு ஜிஎஸ்டியில என்னென்ன ஆக்ட்லாம் வந்து இன்க்ளூட் ஆகுது ஜிஎஸ்டி கவுன்சில் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் அத்தாரிட்டி இவங்களை பற்றிலாம் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு இதில் இருக்கும் இனிமேல் நான் உங்களுக்கு சில பேசிக் மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா 2017 வந்த ஒரு இந்தியா ஃபுல்லாக ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்ற ஒரு டேக்லைனுக்குள்ளே வந்தது தான் அந்த ஜிஎஸ்டி ஓகேங்களா ஸோ இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்போவுமே சோர்ஸ் பேஸ்டு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் வந்து இப்படி பிரிக்கலாம் அல்லது இன்டர்மீடியேட் டேக்ஸ் முடியும் சோர்ஸ் பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் சோர்ஸ் அதாவது அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டு ரா மெட்டீரியலாக எங்கே சோர்ஸாக கிரியேட் ஆகுதோ அங்கேயே வந்து என்னென்னா டேக்ஸ் போடுறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஒரு கார் தயாரிக்கார் அப்படின்னா அந்த கார் தயாரிக்கிறவர்கிட்டே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணுறது ஸோ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அப்படின்னா யார் அந்த ப்ராடக்டை வாங்குறாங்களோ அந்த ப்ராடக்டை வாங்குறவங்ககிட்ட அந்த டேக்ஸ் போடுறது ஸோ இதுதான் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த பர்டிகுலர் இதை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு வகையான ஜிஎஸ்டி நம்ம பேசுவோம் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட்ஸ் ஜிஎஸ்டி இன்டெகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜிஎஸ்டி பேசுவோம் ஓகேங்களா அது பர்டிகுலராக அந்த மூணு ஜிஎஸ்டியும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஓவரால் ஜிஎஸ்டிக்குள்ள உங்களுக்கு மூணாக பிரித்து அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதை வந்து என்னென்னா ஷேர் பண்ணிப்பாங்க இதுதான் ஓகே இதில் வந்து என்ன ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸை கிளப் பண்ணி ஒரே டேக்ஸாக கொண்டு வந்தது அப்படின்றது தான் இது பர்டிகுலராக இதோட முக்கியத்துவம் ஸோ
இன்டைரக்ட் டாக்ஸ் இதுக்கு முன்னாடி என்னென்ன இன்டைரக்ட் டாக்ஸ்லாம் இருந்துச்சு அதை வந்து இவங்க எப்படி வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. டாக்ஸில் ரெண்டு டைப் இருக்குங்க, ஒன்று வந்து டைரக்ட் டாக்ஸ், இன்னொரு இன்டைரக்ட் டாக்ஸ். டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறது. இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒருத்தருக்கு பே பண்ணுவீங்க, அவர் இன்னொருத்தருக்கு இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவார். ஓகேங்களா? இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வார்த்தை முக்கியம், இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்போம். இது நீங்கள் உங்களுடைய எக்கனாமி புக்கில் போய் பார்த்தீங்கன்னா, இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டில் என்னென்ன இன்டைரக்ட் டாக்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா, அதை எதெல்லாம் இதுக்குள்ளே கிளப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டேட்டோட வேட்டு. ஓகேங்களா? வேட் அப்படின்றது வேல்யூ அடிஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். ஓகேங்களா? என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு. ஸோ என்டர்டைன்மெண்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக பிரிப்போம். என்டர்டைன்மெண்ட் டேக்ஸில் ஒன்று ஸ்டேட் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்னு, ஒன்று பஞ்சாயத்து ராஜோட என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். ஸோ பஞ்சாயத்து ராஜ் போடுற என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது, ஜிஎஸ்டிக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. ஸோ அவங்க போட்டுக்கலாம். ஆனால் ஸ்டேட்டோட என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஸ்டேட் தனியாக என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று போட முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ராய். ஓகேங்களா? ஆக்ட்ராய், அதுக்கடுத்து என்ட்ரி டேக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேக்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் டேக்ஸு, அதுக்கடுத்து லக்ஸுரி டேக்ஸு, அண்டு லாட்ரி பெட்டிங் கேம்பிளிங். ஓகேங்களா? லாட்ரி பெட்டிங் கேம்பிளிங் இதெல்லாம் வந்து ஸ்டேட்டோட இதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸஸ். இது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஸ்டேட்டை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோமா அப்படின்னா இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சில டேக்ஸஸ் போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அந்த டேக்ஸையும் இதில் கொண்டு வந்திருக்கோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் எக்ஸைஸ் டியூட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸு, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி அல்லது கவுண்டர் வெயிலிங் டியூட்டி அப்படிமோ, அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி அல்லது கவுண்டர் வெயிலிங் டியூட்டி, அதுக்கடுத்து ஸ்பெஷல் அடிஷ்னல் டியூட்டி அப்படின்றதையும் சொல்லுவோம். ஓகேங்களா? கஸ்டம்ஸ், ஸ்பெஷல் அடிஷ்னல் கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்றதையும் சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே வந்து பேசிக், இது உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் சொன்னேன். இதை பற்றின டீட்டெயில்டான விஷயம் இந்த பர்டிகுலர் இதில் வந்து இருக்கும். ஸோ இதை தவிர இந்த ஆர்டிக்கலை போயிட்டு நீங்கள் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் தமிழ்நாடு நியூஸஸாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக எங்கே போயிடலாம் பார்த்திங்கன்னா எடிட்டோரியல் போயிடலாம். ஸோ எடிட்டோரியல் ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ரிஃபார்ம் ரிலேட்டடாக எடிட்டோரியல் நமக்கு இருக்குது. ஓகே, போலீஸ் ரிஃபார்ம் ரிலேட்டடாக என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, இந்த பிஆர்எஸ் இந்தியா வெப்சைட்டில் உங்களுக்கு போலீஸ் ரிஃபார்ம் ரிலேட்டடாக ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. போலீஸ் அந்த போலீஸோட ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சரில் யார் யார் வந்து ஹையஸ்ட்டு யார் லோயஸ்ட்டு, அண்டு போலீஸில் என்னென்ன ரிஃபார்ம் அப்படின்ற விஷயம் முதற்கொண்டு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற எல்லா விஷயமுமே இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இருக்குது. எனிவே இந்த வட்டம் வந்து இந்த கஸ்டடியல் ஸ்ட்ரெத் அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பர்டிகுலர் ரிஃபார்ம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த ஆர்டிக்கலை டைரெக்டாக பார்க்கலாம். போலீஸ் ரிஃபார்ம் அண்டு க்ரூஷியல் ஜுடிஷியல் ஆக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது போலீஸ் ரிஃபார்ம் அது ரிலேட்டடாக ஜுடிஷியல் ஆக்டருடைய குரூஷியல் ஒர்க் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் போலீஸ் ரிஃபார்முக்கு நம்ம கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அண்ட் ஜுடிஷியரி என்ன கொண்டு வந்திருக்காங்க. எனிவே இவர் வந்து என்னென்னா ஒரு ஜுடிஷியல், அதாவது என்ன இவர் ஒரு லாயர், அதனால் இவர் வந்து ஜுடிஷியல் ஃபேக்டர் என்னென்ன அப்படின்றத இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். ஓகேங்களா? நமக்கு பர்டிகுலராக இந்த இதை பொறுத்த வரைக்கும் இவர் எதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டடியல் டெத்தை பற்றி அவருடைய கொலாக்கெல்லாம் அவருடைய இதில் வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அது நமக்கு தேவையில்லை. இதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஜுடிஷியரியோட ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காரு. அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990s. ஓகேங்களா? ஒரு தீர்ப்பு நடந்திருக்கு. ஜுகிந்தர் குமார் ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் டிகே பாசூட் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேஸ். இந்த ரெண்டு கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்விக்ட் அதாவது ஒருத்தர் அரெஸ்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரைட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் அப்படின்றது. செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு நோ அப்படின்றது. நம்ம வந்து என்னென்னா எதுக்காண்டி நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்க, ஓகேங்களா, அந்த சார்ஜ் ஷீட் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க, இதில் யார் யாரெல்லாம் இதில் நமக்கு இதை கூட இன்க்ளூட் ஆகியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும், ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட சொந்தக்காரங்களுக்கு, ஓகேங்களா, இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் ஆகியிருக்காருன்னா அவருடைய ரிலேட்டிவ்ஸுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரிவிக்கிறது எல்லாமே வந்து என்ன அந்த ரைட் டு நோக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ரைட் டு லைஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கன்விக்ட் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ரைட் டு லைஃப்ல நமக்கு நிறைய டிக்னிட்டி அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாமே அவருக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதான் பர்டிகுலராக இந்த இதில் கொண்டு வந்த இந்த பர்டிகுலர் இதில் கொண்டு வந்தது. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதை அக்செப்ட் பண்ணி கவர்மெண்ட்டும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்ட் 2008 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. சிஆர்பிசியில் ஒரு அமெண்ட்மெண்ட் 2008 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ் இருக்குது. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாசிங் வெஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா 2006 கேஸு. இந்த பர்டிகுலர் கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக அக்கௌண்ட்
அக்கௌண்டபிலிட்டி, அதாவது போலீஸ் அப்படின்றது அத்தாரிட்டேரியனாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் அத்தாரிட்டேரியனாக இருக்கக்கூடாது அப்படின்னா வி ஷுட் என்ஷுர் தட் எத்திக்கல் கவர்னன்ஸ். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது மூலமாக. ஸோ கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரகாஷ் சிங் கேஸில் அக்கௌண்டபிலிட்டி என்ஷுர் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, போலீஸால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா யூ கேன் கெட் அ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. பட் இதை எல்லா ஸ்டேட்டும் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஈவன் தமிழ்நாடு கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இன்னும் நிறைய ஸ்டேட் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ ஜுடிஷியரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்து மூலமாக அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் நீங்கள் அந்த விட்னஸ்ட்டை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஓகேங்களா. லத்தி சார்ஜ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஸோ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் எப்படின்னா என்ன அர்த்தம்னா நார்கோ அனாலிசிஸ், ஓகேங்களா, என்ஷூரிங் வீடியோ ரெக்கார்டிங் இன்வெஸ்டிகேஷன், பாசிங் ஆர்டர் இன்ஸ்டாலிங், க்ளோஸ்ட் சர்க்கியூட் டெலிவிஷன், கேமரா போலீஸ் ஸ்டேஷனில் வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் லெவலை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றத நடத்தணும் அப்படின்றாங்க, ஓகேங்களா. அதுதான் இந்த பர்டிகுலர் தலைப்பு, ஜுடிஷியரியா ஸ்பீக் ஆன் அப்படிங்கற தலைப்புல இவர் பேசுறார். நெக்ஸ்ட் சிஸ்டமிக் ஃபெயிலியர். சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படின்றது என்ன அப்படின்றது இப்போ நம்ம கண்ட்ரிய பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு டேட்டா சொல்றாரு. அந்த டேட்டா படி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு நம்ம கண்ட்ரில கிட்டத்தட்ட கஸ்டடியல் டெத் 5 டெத் நடக்குது, ஓகேங்களா. கஸ்டடியல் டெத் 5 டெத் நடக்குது. அப்ப அந்த 5 டெத்லயும் we are getting any அந்த ஜுடிஷியல் இது கிடைக்குதா அப்படினு கேட்டா கிடைக்கல. நம்ம நேத்தே உங்களுக்கு ஒரு டேட்டா பாயிண்ட் சொல்லிருப்போம், நம்ம கண்ட்ரில எவ்வளவு கஸ்டடியல் டெத் நடந்து அது எந்த அந்த ஸ்டேட்டில் மட்டும்தான் இது வரைக்கும் கஸ்டடியல் டெத்துக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நியூஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தயவு செய்து அந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சிஸ்டமிக் ஃபெயிலியர்ஸ் அப்படின்றது எதை இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட்லைன்ஸ் ரிலேட்டட் டு ஜுடிஷியரி, அதாவது ஜுடிஷியரி வந்து சம் இது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சிம்பிளாக ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அந்த மாதிரி கைட்லைன்ஸ் கொடுக்குறது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னா ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ரேர் அப்படின்றாங்க, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்காக தான் இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுலேயும் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப், அது என்ன கேப்பை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு ஹையஸ்ட் கோர்ட் வந்து ஒரு ஜுடிஷியரி ஆர்டர் கொடுக்குது, அந்த பர்டிகுலர் ஆர்டரை யார் தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த பர்டிகுலர் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் அவங்க கான்ஸ்டபிள் எல்லாரும் ஃபாலோ பண்ணும். இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய சிஸ்டமிக் ஃபெயிலியர் அப்படின்றதையும் இவங்க சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியில் முக்கியமாக இருக்கிறது கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி. நம்ம கொடுக்குறது தண்டனை அதிகமாக வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டனையை பற்றி தான் நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்போ இது கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபீஸரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் அப்புறம் ட்ரைங் டு ப்ரொவைட் தண்ட அந்த இம்பியூனிட்டி அப்படின்றத கொடுக்கறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ கல்ச்சர் ஆஃப் இம்பியூனிட்டி அப்படின்றது தான் நம்ம கண்ட்ரியில் அதிகமாகவே இருக்குது, ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு முக்கியமாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த அத்தாரிட்டேரியன் மைண்ட் செட் அப்படின்றது நமக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஷுட் கிவ் அ கைட்லைன்ஸ், அதாவது அந்த கைட்லைன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் சூப்பரிண்டென்டன்ஸ் அந்த பர்டிகுலர் அந்த ஜுடி போலீஸ் ரிஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா இவங்க வந்து என்னென்னா ஜுடிஷியலாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஓவர் ரெகுலேட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை வந்து ஜுடிஷியல் கஸ்டடிக்குள்ளே கொண்டு போகணுன்னு இருக்குது. பட் அதை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுறாங்களான்னா ஏன்னா இவங்க சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க சில சமயத்தில். அப்படி ஃபைல் பண்ணால் தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஜுடிஷியல் ஆக்டிவிட்டிக்குள்ள போகும், பட் இல்லாட்டி போகாது. ஸோ அதுதான் நம்ம கண்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன அது தேவையான உங்களுக்கு நியூஸஸ் வந்து இதில் இருக்கும், ஓகேங்களா, போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷ்ரிங்கிங் ப்ளோ அகைன்ஸ்ட் அசாம்ஸ் இன்க்ளூசிவ் எத்தோஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அசாமோட இன்க்ளூசிவ் எத்தோவுக்கு ப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமோட இன்க்ளூசிவ் எத்தோஸ்க்கு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்னா என்ன அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை பற்றி பேசலாம். இந்த இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லாத்தையுமே இப்போ நம்ம கண்ட்ரியில் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன் இருக்கும், டிஃப்ரெண்ட் கேஸ்ட் இருக்கும்,
டிஃப்ரெண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டி இருக்காங்க. அதாவது நம்மளுடைய இதில் அவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது ஓகேங்களா. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்றதே சொல்லலாம். அப்படின்னா கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டு வராங்கன்னா இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அ மைனர் கம்யூனிட்டி ஓகேங்களா. மைனர் கம்யூனிட்டி அதை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அவங்களையும் அது என்ன பண்ணணும், இன்க்ளூட் பண்ணி அவங்களையும் வந்து என்ன முன்னேற்றுறது அப்படின்றதான் இன்க்ளூசிவ்னஸ். அப்போ இன்க்ளூசிவ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு ஹிந்து கம்யூனிட்டி அப்படின்றது மிகப்பெரிய கம்யூனிட்டி. அப்போ மிகப்பெரிய கம்யூனிட்டி இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க ஹிந்து கம்யூனிட்டி ரிலேட்டடாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக மற்ற ரிலீஜியனும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க ஒரு பாலிசியை எடுத்துகிட்டு வரணும். தட் இஸ் கால்டு இன்க்ளூசிவ்னஸ் ஓகேங்களா. பட் என்னென்னா இந்த பர்டிகுலர் அஸ்ஸாம் ரிலேஜியத்தில் இந்த இன்க்ளூசிவ்னஸ்க்கு அகெயின்ஸ்டாக சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக அந்த ஸ்டேட் கொண்டு வந்த ஒரு லாங்குவேஜ் பாலிசி. அந்த பாலிசி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோஜெனைஸ்ட் நேஷனலிசம் அப்படின்றத கொண்டு வருது. ஹோமோஜெனைஸ்டு நேஷனலிசம் அப்படின்னா, ஹோமோ அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு அர்த்தம். அப்போது நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நேஷனலிசம் அப்படின்னா ஓவரால் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணது அப்படின்றத நேஷனலிசம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஹோமோஜெனைஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. ஹோமோ அப்படின்றது நான் சிங்கிள்னு சொல்லிட்டேன். அப்போ ஹோமோஜெனைஸ் அப்படின்னா, இந்த அஸ்ஸாமில் அஸ்ஸாம் ஸ்பீக் பண்ண, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் இருக்கணும், இல்லது தமிழ் பேசுகிறவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தட் இஸ் கால்டு ஹோமோஜெனைஸ்டு நேஷனலிசம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப் நேஷனலிசம் ஓகேங்களா. சப் நேஷனலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இதுக்கு எக்ஸஸாக கொடுக்கலாம், அல்லது ரீஜனலிசம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இதுக்கு எக்ஸஸாக கொடுக்கலாம். இந்த மூணையுமே வந்து என்னென்னா, நீங்கள் ஒரே கண்ணோட்டத்திலே மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. மெயின்ஸில் டைரெக்டாக அந்த ஹோமோஜெனைஸ்டு நேஷனலிசம் அப்படின்ற வார்த்தையை ஜிஎஸ் டூலையும் கேட்கலாம், ஜிஎஸ் ஒன் பேப்பர்லையும் உங்களுக்கு கேட்கலாம் ஓகேங்களா. அந்த ஹோமோஜெனைஸ்ட் நேஷனலிசம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டேக்கிங் மைனாரிட்டி லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் ஆஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா. மைனாரிட்டியோட லிங்குஸ்டிக் அண்ட் கல்ச்சரல் ஆஸ்பிரேஷனை ஓவர் டேக் பண்ணுது அப்படின்றாங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இந்த தலைப்பிலேயே அந்த உள்ள ஆர்டிக்கலில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு புரிஞ்சிருக்கும் ஓகேங்களா. அப்போ தலைப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்டேட் லாங்குவேஜ், அதாவது அஸ்ஸாமோட ஸ்டேட்டோட லாங்குவேஜ் லாவை பற்றி பேசுகிறாங்க. அப்போ அஸ்ஸாமோட ஸ்டேட்டோட லாங்குவேஜ் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு லா கொண்டு வந்தாங்க. அந்த லா படி என்னென்னா, அஸ்ஸாம் அப்படின்ற லாங்குவேஜ், அஸ்ஸாமில் அஸ்ஸாமீஸ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. அந்த லாங்குவேஜ் அதிகப்படியான பீப்புள் பேசுகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அஸ்ஸாமீஸ் லாங்குவேஜ் வந்து கம்பல்சரி இன் ஆல் ஸ்கூல், பப்ளிக், ப்ரைவேட் ஸ்கூல், கேந்திரியா வித்யாலயா 1 to 10 ஓகேங்களா. எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா, கண்டிப்பாக இந்த அஸ்ஸாமீஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு மட்டும் இதில் விளக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பராக் வேலி ஓகேங்களா, பராக் வேலி அண்ட் போடோலாண்ட் கவுன்சில், இது ரெண்டுமே 6th ஷெட்யூலுக்குள்ளே வர்றதுனால ஸ்டேட்டோட லா வந்து டைரெக்டாக அப்ளிகபிள் கிடையாது. கவர்னருக்கு, கவர்னர் வந்து அக்செப்ட் பண்ணால் தான் வந்து என்ன அந்த லா அப்ளிகபிள் ஓகேங்களா. அதுவும் அந்த கவுன்சில் வந்து அக்செப்ட் பண்ணணும். போடோலாண்ட் கவுன்சில்னா போடோலாண்ட் கவுன்சில் வந்து அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணால் தான் அது உள்ளே வரும், இல்லாட்டி வராது. ஸோ இப்படி பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அஸ்ஸாமிஸ் நேஷனலிசம் அப்படின்றவங்க ஹாப்பியாக இருக்காங்க. எஸ், அஸ்ஸாமோட அந்த அஸ்ஸாமிஸ் லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஓகே. பட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதர் கம்யூனிட்டிஸ் லைக் மிஷிங் கம்யூனிட்டி, டியோரிஸ் கம்யூனிட்டி, ரபாஸ் கம்யூனிட்டி, இவங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஸ்மாலர் ட்ரைப்ஸு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஃபர் ஆகுறாங்க அப்படின்றதான் சொல்கிறாங்க. இதில் டேட்டா ஆன் பாலிட்டிக்ஸ் அப்படின்றதுல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்ஸாமிஸ் லாங்குவேஜ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில டேட்டா தரவுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. அந்த தரவுகளை வச்சு தான் இந்த பர்டிகுலர் பாலிசியை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பாலிட்டிக்ஸ் அப்படின்றது இங்கே நடக்குது. டேட்டா என்னென்னா, ஒரு டேட்டாவை கொண்டு வந்து அந்த டேட்டா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக சிஏஏ கொண்டு வந்தாங்க. அந்த சிஏஏ படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமான வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த முஸ்லீம் இன்ஃப்ளக்ஸ் வந்து அதிகமாக நடக்குது. அதனால் வந்து என்னென்னா, நமக்கு வந்து கல்ச்சுரல் இது வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஸ்ஸாம் இந்த மாதிரியான ஏரியாவிலலாம் உங்களுக்கு என்ஆர்சி சிஏஏ எல்லாம் பற்றி பேசணும் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலராக வந்து ஒரு சில இதை வந்து என்னென்னா, நம்ம அந்த டேட்டாவை வச்சு அந்த டேட்டா மூலமாகவே பாலிசியை கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, இட் கோஸ் அகேன்ஸ்ட் அதர் பீப்புள் ஓகேங்களா. அனதர் பீப்புளுக்கு இது அகேன்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னென்னா, இவங்க இந்த பர்டிகுலர் இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த 2011 உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கும். அந்த ரிப்போர்ட் படி பீப்புள் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது 16.89%லேருந்து 48.38% கம்மியாக இருக்காங்கன்றாங்க ஓகே. கம்மியாக இருக்கிறத பொறுத்து அப்போ இன்க்ரீஸ், அப்போ வந்து அந்த ஸ்டேட் வந்து பயப்படுறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இது எதனால் கம்மியாக இருக்குது அப்படின்னா, அங்கே இருக்கிற மற்ற கம்யூனிட்டி, மற்ற ட்ரைபல் கம்யூனிட்டி பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய மதர் டங்க்
ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்களே தவிர அசாமிஸை அவங்க யூஸ் பண்ணலை. அதனால தான் வந்து என்ன இது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தர் சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆன் ட்ரைபல் லாங்குவேஜ். அப்போ ட்ரைபல் லாங்குவேஜில் இது மிகப்பெரிய லெவலில் இம்பாக்டை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன ட்ரைபல் லாங்குவேஜும் இவ்வளோ பேசுகிறாங்க இவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் படிக்கணும்னா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அந்த சிஏஏ ஃபேக்டரை வச்சு சொல்லியிருக்காரு. நான் அதை வச்சு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து என்னன்னா ஜாப் ரெக்யூர்மெண்ட். ஜாப் ரெக்யூர்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் இதில் அசாமில் மேபி இன்னும் புதுசாக கொண்டு வர போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் அசாமிஸ் லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறவங்கள தான் அங்கே பணியமர்த்தணும் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஸ்டேட் ஃப்ளாக் அப்படின்றத கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. அதேமாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக ஆந்திராவில் என்னென்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆந்திராவில் இருக்கிற பீப்புளுக்கு ஆந்திராவோட ஒரிஜினல் நேட்டிவ்ஸுக்கு தான் வந்து என்ன இந்த குரூப் சிடி ஆஃபீஸர்ஸ் வேலைலாம் கொடுக்கணும், ஈவன் ப்ரைவேட் கம்பெனிஸ் கூட அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கர்நாடகாவிலையும் அதே மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப் நேஷனலிசம் ரீஜனலிசம் அப்படின்றதெல்லாம் நமக்கு இதில் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ரீஜனலிசம் அண்ட் சப் நேஷனலிசம் ஆஸ் வெல் அஸ் ஹோமோஜனைஸ்ட் நேஷனலிசம் பற்றி படிக்கணும். ஓகே, இவங்க லாங்குவேஜ் பற்றி பேசியிருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்போ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோம். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜஸை ஒன்று அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இன்னொன்று கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது உங்களுக்கு கான்ஸ்டியூஷனில் இருக்குது, கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் கிடையாது. ஓகேங்களா? பட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்றது என்ன அப்படின்றத நீங்கள் போய் படிச்சுக்கோங்க பேக்ரவுண்டில். இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது ஆர்டிகல் 343. ஓகேங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 24 நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷெடியூல்டு லாங்குவேஜ் வச்சுருக்கோம். சாரி, 22 ஷெடியூல்டு லாங்குவேஜ் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. இந்த 22 ஷெட்யூல்டு லாங்குவேஜை தான் ஸ்டேட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த லாங்குவேஜை அந்த ஸ்டேட்டில் வந்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான அஃபிஷியல் லாங்குவேஜ் யூனியனுக்கு இருக்குது. யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ரெண்டு முக்கியமான அஃபிஷியல் லாங்குவேஜ், ஒன்று வந்து ஹிந்தி, இன்னொன்று வந்து இங்கிலீஷ். ஹிந்தியும் தேவநகரி ஸ்கிரிப்ட்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அந்த ஸ்கிரிப்டில் இருக்க ஹிந்தி தான் வந்துருனா ஒரிஜினல் இந்த பர்டிகுலர் அஃபிஷியல் லாங்குவேஜில். ஸோ இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜ் யூனியன் லாங்குவேஜ் இருக்கானா? இருக்குது. பட் நேஷனல் லாங்குவேஜ் இருக்கா? ஆஸ் பர் கான்ஸ்டியூஷன் நேஷனல் லாங்குவேஜ் இருக்கா அப்படின்னு கேட்டால் தெர் இஸ் நோ நேஷனல் லாங்குவேஜ். ஓகேங்களா? நம்மக்கிட்ட கண்ட்ரியில் நேஷனல் லாங்குவேஜ் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? சரி, இப்போ இங்கிலீஷ் சொல்கிறோம். இங்கிலீஷை எது எதுக்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், தெர் இஸ் எ இங்கிலீஷுக்குன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பான ஒரு சில இடத்துலலாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது என்ன என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரியில் கண்டிப்பாக இங்கிலீஷ் தான். நீங்கள் ஏன்னா ஜுடிஷியரியில் போயிட்டு நீங்கள் தமிழில் இல்லாட்டி உங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் பேச முடியாது. அப்படி பேசினா இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் என்ன பண்ணிடுவாங்க, அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஜுடிஷியரியில் நீங்கள் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்டர் அல்லது ஸ்டேட் டு ஸ்டேட், எந்தெந்த ஸ்டேட்லலாம் வந்து என்ன வேறு வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னென்னா இந்த காமன் லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த லாங்குவேஜ் அடுத்த இது போயிடலாம். லாக்ஸ் ஆன் சேஃப்டி, டெட்லி இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் பாயிண்ட் டு லோ பிரியாரிட்டி தட் லாஸ் ஆன் ப்ரோட்டோகால்ஸ் கெட். அதாவது நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்குபேஷனல் சேஃப்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ஆக்குபேஷனல் சேஃப்டிக்கு லாஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த லாஸ் ஆன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றத இவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்களானா ஃபாலோ பண்ணுறது இல்லை. இதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பிரச்சனையான நெய்வேலி லிக்னேட் என்எல்சியில் ஏற்பட்ட அந்த சிலிண்டர் வெடிக்கிறது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஜி பாலிமர். ஓகேங்களா? எல்ஜி பாலிமர் இப்போ ஆந்திரப்பிரதேஷ் விசாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய கேஸ் லீக்கேஜ் நடந்துச்சு பார்த்தீங்களா. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சிமி டோசல். ஓகேங்களா? பென்சிமி டோசல் அப்படின்ற ஒரு கேஸு. ஓகேங்களா? பென்சிமி டோசல் அப்படின்ற ஒரு கேஸு இந்த லீக்கேஜ்னாலே நிறையா பீப்புள் இறந்து போனாங்க. அப்போ இதில் என்னென்ன ஆக்குபேஷனல் சேஃப்டி இஷ்யூ அப்படின்றத நீங்கள் வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணும். ஓகேங்களா? ஆக்குபேஷனல் சேஃப்டியில் நமக்கு என்னென்ன ஆக்குபேஷனல் சேஃப்டிலாம் இருக்குது அது என்ன அப்படின்றத படிக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்குபேஷனல் சேஃப்டி ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கோடு கொண்டு வந்திருப்பாங்க. ஆக்குபேஷனல் சேஃப்டி கோடு அப்படின்னு ஒரு கோடு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த கோடு ரிலேட்டட் இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு யூபிஎஸ்சி ரிலேட்டடாக உங்களுக்கு உங்களுக்கு கிரிஸ்பாக இருக்கும். அதே இது என்னென்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுனாலும் இந்த ரெண்டு வெப்சைட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆர்டிக்கலில் மிகப்பெரிய லெவலில் அவங்க எதுவும் கொடுக்கல.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹவு நாட் டு டேம் த டிஜிட்டல் ட்ராகன். டிஜிட்டல் அப்படின்றது நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ணியிருக்கிற அந்த 59 ஆப்பை பற்றி தான் பேசுகிறாங்க. இதில் ஏன் ட்ராகன் பற்றி பேசுகிறாங்கன்னா, ட்ராகன் வந்து சைனாவோட சிம்பிள், அதனால் ட்ராகனை பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கொண்டு வந்திருக்கிற அந்த 59 வெப் சீரீஸை வெப் சர்வீசஸை வந்து நம்ம கர்டைல் பண்ணியிருக்கிறது அப்படின்றது அண்டர்மைன் லீகல் ப்ராசஸ் அண்ட் டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. என்னென்ன லீகல் நார்ம்ஸை வந்து அண்டர்மைன் பண்ணுது, என்னென்ன டெமோக்ராட்டிக் நார்ம்ஸை அண்டர்மைன் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். லீகல் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2000 படி என்னென்னா, ஆஸ் பர் ஆக்ட் நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷன் 66A என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சாரி ஜுடிஷியரி வந்து என்னென்னா கவர்மெண்ட்டோட பவரை ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுறது, ஓகேங்களா, சம் அப்ளிகேஷன்ஸை வந்து பிளாக் பண்ணுறது. இது வந்து எந்த கேஸில் வந்திருக்குன்னா, ஸ்ரேயா சிங் அண்ட் அனுராதா பேசின் கேஸில் இந்த 66A அப்படின்ற ஒரு இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டெலிட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என்ன அந்த 66A இருக்கிறதுல சில விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு என்ன அக்செப்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாவ் அ பவர் டு பிளாக் சம் வெப் சர்வீசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுபடி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ஷன் 69A படி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 59 அப்ளிகேஷனை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த 59 அப்ளிகேஷன் பிளாக் பண்ணுறதுக்கு தெர் இஸ் அண்ட் ரூல்ஸ். அது என்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் பிளாக்கிங் ரூல்ஸ் 2009. இந்த வெப்சைட்டை பிளாக் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னன்னா, லைக் பார்லிமெண்ட்ரியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து கான்வர்சேஷன் வச்சுருக்கணும். ஓகேங்களா. அதுதான் வந்து என்ன நமக்கு டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீகாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, ஒரு வெப்சைட்டை பிளாக் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ டிசிஷனல் ஹியரிங்ஸ் அப்படின்றத கொடுக்கணும். ப்ரீ டிசிஷனல் ஹியரிங்ஸ் அப்படின்றதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹியரிங், அதாவது எந்த பர்டிகுலர் வெப்சைட்டை பிளாக் பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட்டை ஓனரோட இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ப்ரீ டிசிஷனல் ஹியரிங் பண்ணணும். ஆனால் இவங்க அதை பண்ணலை. ஓகேங்களா. இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஷுட் பி அ டீட்டெயில்டு லீகல் ஆர்டர் கொடுக்கணும். டீட்டெயில்டு லீகல் ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூ, நீங்கள் கவர்மெண்ட் ஆர்டரை இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லீகல் கெசட்டே இருக்கும். ஓகேங்களா. அந்த இதில் நீங்கள் ரிலீஸ் பண்ணும். பட் இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ப்ரெஸ் ரிலீஸ் தான் பண்ணியிருக்காங்களே தவிர லீகல் ஆர்டராக வந்து எதையுமே வந்து என்ன ரிலீஸ் பண்ணலை. அப்படி ரிலீஸ் பண்ணாததுனால நம்ம என்ன பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது இப்போதைக்கு. ஏன்னா இது வந்து இப்போதைக்கு ப்ரெஸ் ரிலீஸில் தான் இருக்குது. இப்போ ஒரு ரிட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அல்லது நமக்கு வந்து ஏதாவது ஒன்று தேவை அப்படின்றதுக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம பாதிக்கப்படுதுன்னா, வி ஷுட் அப்ளை ஃபார் ரிட். ரிட் அப்ளை பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் இதில் வந்து ரிட் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க லீகல் ஆர்டர் கொடுக்கல. லீகல் ஆர்டர் கொடுத்தா தான் அந்த காப்பியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டு போகலாம். பட் இப்போ லீகல் ஆர்டர் கொடுக்காதனால ரிட்டு போக முடியல. அப்போ இது அகெயின்ஸ்ட் லீகல் ப்ராசஸ் அல்வஸ் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் நார்ம்ஸ். ஓகேங்களா. அப்போ இது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பர்டிகுலராக பவர்ஃபுல் விம்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் பவர் பவரில் அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டெமோக்ரஸி லாஸை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் இவங்க சொல்கிறாங்க. அப்போ இது என்ன ஆகுது, இது ஆட்டோமேட்டிக் ஐஸ் வயலேட்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேங்களா. அந்த பர்டிகுலர் இதை வந்து என்னென்னா இவங்க இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஏன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, சில செக்யூரிட்டி அண்ட் டேட்டா இதை பற்றி பேசுகிறாங்க. நம்ம கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு டேட்டா லெவலை வந்து ப்ரைவேசியை வந்து பாதுகாக்கிறதுல மிகப்பெரிய லெவலில் நம்ம வந்து என்ஷுர் பண்ணலை இதுக்கு முன்னாடி. அப்போ இந்த இதை மட்டும் நீங்கள் பிளாக் பண்ணுறது அப்படின்றது இட் இஸ் இல்லீகல் அப்படின்ற மாதிரி இவர் இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இதை பற்றி விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிஜிட்டல் ரிலேட்டடாக விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு எதுவும் தேவையில்லை. 69A 66A இதெல்லாம் வந்து ரொம்ப இன்டீரியராக போகிற மாதிரி இருக்கும். பட் மெயின்ஸில் இந்த 66A 69A பற்றி கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, ரிஃபார்மிங் இந்தியாஸ் டிஜிட்டல் பாலிசி. இந்த பாலிசி அப்படின்றது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக பேசுகிறாங்க. ஓகேங்களா. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடட் நேஷன் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா. யுனைடட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் படி வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட், அது என்ன ரிப்போர்ட்னா வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 45% வந்து ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ இது எந்தெந்த ஏரியாலாம் ட்ராப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் அதர் சர்வீஸ் செக்டர்ஸ்லாம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் டிஜிட்டல் செக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த கோவிட் 19 டிஜிட்டல்
டிஜிட்டல் தான் நம்மளை அதிகமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஏன்னா இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் இதெல்லாம் வந்து என்ன டிஜிட்டல் மூலமாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கண்ட்ரியில் முக்கியமாக மூணு பெண்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அது என்னென்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் இது வரைக்கும் இன்னும் வந்து என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேறல, ஓகேங்களா? பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படின்றது இன்னமும் வந்து என்னென்னா கமிட்டி ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அதனால் இன்னமும் இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணப்படலை. நெக்ஸ்ட் இ காமர்ஸ் பாலிசி அப்படின்றது நம்மக்கிட்ட கரெக்டாக இல்லை. செகண்ட் பார்த்து தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அமெண்ட்மெண்ட் சில இந்த காலத்துக்கு ஏற்றாப்புல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், அது இன்னும் கொண்டு வரல, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இதை தவிர சம் பைலேட்ரல் இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. அது என்னன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இடையில இருக்க பைலேட்ரல் இஷ்யூ. யூஎஸ் அப்படின்றது டிஜிட்டல் லெவலில் இம்ப்ரூவ் ஆன ஒரு கண்ட்ரி. அப்போ நமக்கும் அவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் ரிலேட்டடில் பைலேட்ரல் பாலிசி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த H1B விசா வந்து கேன்சல் பண்ணுறது, அதே மாதிரி அதர் டெக்னிக்கல் சர்வீஸ் பர்சனை வந்து அலோவ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் வந்து தடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கும் அவங்களுக்கு அந்த பைலேட்ரல் ரிலேஷன் பாதிக்கப்படுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த டிஜிட்டல் செக்டரில் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த காலத்தில் எதுவும் இருக்காது. ஒரே ஒரு இது வந்து நீங்கள் யூபிஎஸ்சி படிக்க தேவையில்லை, டிஎன்பிஎஸ்சி மட்டும் பார்த்தா போதும். கேரளா வில்லேஜ் டிப்ளாய்ஸ் ரோபோட் நர்சஸ் ஃபார் பேஷண்ட் கேர். அது என்ன வில்லேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரவிபுரூர் அப்படின்ற கிராமம், ஓகேங்களா? அண்ட் இந்த கிராமத்துக்கு இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே ஃபஸ்ட் டைமாக ஒரு கிராம பஞ்சாயத்துக்கு நேஷனல் அவார்டு, ஏன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த கிராமத்துக்கு தான், ஓகேங்களா? நேஷனல் அவார்டு ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பஞ்சாயத்துக்கு ஒரு என்ன சார் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ரிலேட்டட் டு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது இந்த பர்டிகுலர் பஞ்சாயத்துக்கு தான், ஓகேங்களா? ஸோ அதனால் இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு தேவையில்லை. பட் நீங்கள் வந்து யாரும் டிஎன்பிஎஸ்சி இது பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தேவை இது, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபுட் கிரைம் ஸ்கீம்ஸ் மீட்ஸ் லெஸ் தேன் 15% டார்கெட். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கீம் அண்ட் ஆட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இதெல்லாம் வந்துன்னா பேப்பர் 2 இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் மூலமாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து எக்ஸஸாக இவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ இது வந்து ஃபுட் கிரைன்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. பட் இதை யார் வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் யார் கையில் இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்குது. அப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிலாம் மிகப்பெரிய கேப் அப்படின்றது என்ஷோர் இதாகுது, ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலை பற்றி பேசியிருக்காங்க. பட் இந்த இதில் ரொம்ப டீட்டெயிலாக எதுவும் கொடுக்கல. என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட் வந்து மோசமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றது, ஆந்திரப்பிரதேஷ் கோவா தெலுங்கானா இந்த மூணு இதுவும் 0% கூட கொடுக்கல அப்படின்றாங்க, ஓகேங்களா? அது ஏன் அப்படின்னு பார்த்து அவங்க வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலேருந்து ஃபுட் கிரைனாக வாங்கிட்டாங்க பட் கொடுக்கல, ஓகேங்களா? அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இண்டிவிஜுவல் சென்டர் டெசிக்னேட்ஸ் 9 இண்டிவிஜுவல் அஸ் டெரரிஸ்ட். நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது யூஏபிஏ ஆக்டை பற்றி. அது என்ன அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். உங்களுக்கு பேப்பர் 3 உங்களுக்கு இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் இருக்குது, அந்த ஒரு ஹெட்டிங் இருக்குது. அதில் இந்த அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து 1967 என்ஆக்ட் பண்ணி 2004, 2008, 2013 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போது 2019 ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அதை வச்சு க்வெஸ்சன் கேட்கலாம். இந்த 2013 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு நம்ம கண்ட்ரியில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, ஒரு என்ஜிஓ ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த ஆர்கனைசேஷன் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னா எந்த ஆக்ட் மூலமாக சொல்லுவாங்க அப்படின்னா இந்த யூஏபிஏ ஆக்ட் மூலமாக தான், ஓகேங்களா? இது வரைக்கும் 34 அவுட்ஃபிட்டை நம்ம டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸில் கொண்டு வந்திருக்கோம், டெரரிஸ்ட் அவுட்ஃபிட்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கிவன் அ பவர் டு டெசிக்னேட் இண்டிவிஜுவல் அஸ் அ டெரரிஸ்ட். நீங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷனை டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பவர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பர்டிகுலர் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்து வழிவகை செய்யுது, ஓகேங்களா? அந்த அமெண்ட்மெண்ட்டை பற்றி படிக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் படிங்க, உங்களுக்கு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்கும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியலாட்டி நீங்கள் குரூப்பில் கேட்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தயார், ஓகேங்களா? ஏதாவது பாயிண்ட் இதில் புரியலை அப்படின்னா குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ரீகான்ஸ்டியூட் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி. ஆக்சுவலாக இதில் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டியை பற்றி படிக்கணும் அப்படின்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரான்மெண்ட்டு கீழே வருது. என்வரான்மெண்ட்டை வந்து அதாவது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட்டு கீழே வரும். ஸோ இதெல்லாமே வந்து என்னென்னா நார்மலாக நீங்கள் வந்து சும்மா தெரிஞ்சிக்க வேண்டியது, ஓகேங்களா? இதில் பர்டிகுலராக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையான கன்சர்வேஷன் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். கன்சர்வேஷனில் ரெண்டு வகையானது இருக்குது, ஒன்று இன்சைட்டோ கன்சர்வேஷன், இன்னொன்று எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்சைட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விலங்கு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறதுக்கு பேர் இன்சைட்டோ. இப்போ நேஷனல் பார்க்கு,
அப்படின்றதெல்லாம் டிஃப்ரெண்ட். இதே இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, சாரி, உங்களுக்கு வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷனல் பார்க்கு இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு காட்டை வந்து நம்ம நேஷனல் பார்க்கு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லி டெசிக்னேட் பண்ணுறோம். அப்போ அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற விலங்கினங்கள் அப்படியே இருந்து பாதுகாக்கப்படுது. தட் இஸ் கால்டு இன்சைட்டம். இதே இது ஜூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வண்டலூர் ஜூலாம் இருக்குது. இந்த வண்டலூர் ஜூவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ இருந்து ஒரு விலங்கை பிடிச்சா வந்து இந்த வண்டலூர் ஜூவில் வைக்கிறாங்க. அது எதுக்காண்டி வைக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று காட்சி பொருளுக்காண்டி வைக்கிறாங்க, அண்ட் அதோட இனத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி வைக்கிறாங்க. அப்போ எங்கேயோ இருந்து பிடிச்சி கொண்டு வந்து இங்கே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸைட்டோ கன்சர்வேஷன் மெஷர். ஓகேங்களா, இது வந்து பிலிம்ஸ் பாயிண்ட் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபிலிம். எக்ஸைட்டோ இன்சைட்டோ கன்சர்வேஷன் மெஷர்ஸை பற்றி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பே ஹைகோர்ட் அலோஸ் மைனர் ரேப் விக்டிம் டு டெர்மினேட் பிரெக்னன்சி. அதாவது நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிரெக்னன்சி நம்ம டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா 20 வாரத்துக்குள்ளே டெர்மினேட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம் ஜுடிஷியரியோட இதெல்லாம் தேவை. இதை வந்து என்னென்னா, லேட்டஸ்ட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் இருக்குது, அந்த அமெண்ட்மெண்ட் பில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் நம்ம கண்ட்ரியில் இருக்குது, இதுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்தாங்க. அது அமெண்ட்மெண்ட் பில் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் போய் படிங்க, உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஃபியூட்டர்ஸை வந்து கருக்கலைப்பு, அதை தான் மெடிக்கல் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா, 2 more species ஆடட் டு இந்தியன் லிஸ்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ்ன்னு இருக்கும். இதில் ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, லெபிடோப்டரிசிஸ்ட் அப்படின்றவங்க. இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளையை பற்றி ஸ்டடி பண்ணுறவர் அல்லது கலெக்ட் பண்ணுறவர், அவருக்கு பேர் தான் அந்த பேர். ஓகேங்களா, லெபிடோப்டரிஸ்ட். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷில் 2 இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைப்டு ஹேர்ஸ்ட்ரக் அண்ட் எலுசிவ் பிரின்ஸ். இந்த 2 பட்டர்ஃப்ளையை ஆட் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து இதோட பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் பேர், இது எந்த ஏரியாவில் கண்டுபிடிச்சாங்க, அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.